ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா கிளாஸி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் காரப்பொடி மீனை வச்சு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் 250 கிராம் வந்து காரப்பொடி மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன், தக்காளி ஒன்று, ஒரு 4-5 பூண்டுப்பல் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாதி சைஸ் வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, மிளகு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதிலேயே இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இதை கரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சாச்சு குழம்புக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ அதுக்கு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து இப்போது குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க கொஞ்சம் பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் இதில் ஆட் பண்ணி இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நாம் இப்போ கேஸை ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே குழம்பு இப்போ ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே கொதிச்சிச்சுன்னா மீன் எல்லாம் வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் உடையாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம காரப்பொடி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த காரப்பொடி மீன் குழம்பு வந்து கோல்டு இருக்கிற டைமில் கூட நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.